அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் சுமேரியர் இலக்கியத்தில் தமிழ் அடையாளங்கள் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் பண்பாட்டு ஆய்வாளர் முனைவர் கீரை தமிழன். வணக்கம். வணக்கம். சுமேரியர் இலக்கியத்தில் தமிழ் அடையாளங்கள் என்ன? உலக நாகரிகங்களுள் குறிப்பிடத்தக்கதான சுமேரிய நாகரிகத்தில் அதனுடைய இலக்கிய வரிவடிவங்கள் இன்றைக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சுமேரியர்கள் தங்களுடைய எழுத்துக்களை களிமண்ணால் செய்யப்பட்ட களிமண் பலகைகளில் எழுதி அதை சுட்டு எழுத்து பலகைகளாக மாற்றியிருக்கிறார்கள். இந்த எழுத்து பலகைகள் இன்றைக்கு நடத்தப்பெற்றிருக்கிற தொல்லியல் ஆய்வுகளில் ஏராளமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக எரிடு நகரத்திலிருந்து ஏராளமான எழுத்து குறிப்புகள் கிடைத்திருக்கிறது. அதேபோல் அசூர் நகரத்தில் பாணிபால் என்பவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நூலகம் புதைகுண்டு போய் அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான எழுத்து குறிப்புகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த எழுத்து குறிப்புகளை எல்லாம் பென்சில்வேனிய பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்று ஆய்வுத்துறை முழுமையாக படித்து ஏறக்குறைய எல்லாவற்றையும் வாசித்து அதை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பென்சில்வேனிய பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுகள் துறை ABST என்ற அகராதியாக அதை தொகுத்திருக்கிறது. இந்த அகராதி இன்றைக்கு முழுவதுமாக வாசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அகராதியில் வாசிக்கப்பட்ட செய்திகளில் அப்பா, அம்மா, ஐயா, ஐயாவின் ஐயா, அதாவது நம்ம தாத்தான்னு சொல்கிறோம் இல்லையா, தாத்தாவை ஐயாவின் ஐயா, அம்மாயின்னு சொல்லுவோம், அது அம்மா ஆயா அம்மாயி என்று பல்வேறு உறவு பெயர்கள் அந்த இலக்கியங்களில் காணப்படுகிறது, வாசிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மாமா, மருமகன், மச்சான் என்கிற வாக்கியங்களும் சொற்களும் உறவு பெயர்களும் அந்த இலக்கியங்களில் காணப்படுகிறது. இந்த இலக்கியங்களை வாசிக்கப்பெற்ற அந்த நாட்டு பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த மொழிகளெல்லாம் எந்த மொழி என்று அறியப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறதை நாம் இங்கு கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதேபோல் இந்த நகரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நகரமாக சூரப்பாக் என்ற நகரம் சொல்லப்படுகிறது. சூரப்பாக் நகரத்தினுடைய பெண் தெய்வத்திற்கு எழுதப்பட்ட ஒரு காப்பியம் இன்றைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 292 வரிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கியம் வாசிக்கப்பட்ட பொழுது அந்த வாக்கியத்தில் மிக முக்கியமான ஏராளமான செய்திகள் தமிழோடு தொடர்புடைய தமிழ் சொற்களாகவே இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அம்மா நின்கல் நனம், ஐயா நின்கல் நனம் என்கிற வாக்கியம் தமிழாகவே இன்றைக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக இன்றைக்கு நாம் இன்னும் விரிவாக இதை ஆய்ந்து பார்த்தோமானால் தமிழ் சுமேரிய இலக்கியங்களில் தமிழருடைய கூறுகள் ஏராளமாக இருப்பதை நாம் இந்த இலக்கியங்களின் வழியாக அறிந்து கொள்ள முடிகிறது. நன்றி. சுமேரிய இலக்கியங்களில் தமிழ் அடையாளங்கள் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சுமேரிய இலக்கியங்களில் தமிழ் அடையாளங்கள் குறித்து எடுத்துரைத்த பண்பாட்டு ஆய்வாளர் முனைவர் கீரை தமிழன் உடன் விஜயகுமார்.